தமிழ்நாட்டில் மூணு சிஎம் கிட்ட வேலை செய்யிருக்கிறேன். கருணாநிதிக்கு கீழே 12 வருஷம், எம்ஜிஆர் கிட்ட 10 வருஷம், ஜெயலலிதா கிட்ட 5 வருஷம். மூணு பேருமே முக்கியமான வேலை நம்ம போலீஸில் கிசான் ட்ரபிள். கிசான் வந்து கம்யூனிஸ்ட்டு, தஞ்சாவூரில் ரொம்ப தகராறு பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ கருணாநிதி என்ன மெட்ராஸ்லேயும் அந்த ஃபிஷர்மேன் தகராறு வந்தது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நாள் எம்ஜிஆர் எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நாளைக்கு மெரினா முழுதையும் மூணாவது முக்கியமான இது நம்ம ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம். 2 லட்சத்துக்கு மேலே ரெஃப்யூஜிஸாக வந்தாங்க, அவங்களெல்லாம் கேம்பில் வச்சுருந்தோம், நல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு பிறகு மிலிட்டன்ஸ், அதாவது போராளிகள், அவங்க நிறைய குரூப்பாக வந்தாங்க. வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க, பிரபாகரன் குரூப்பில் மற்ற குரூப்பில் கொள்வது. ராஜீவ்காந்தி இறந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா ஸ்ரீலங்கன்ஸ் வந்து யார் யார், இப்போ நான் சொன்ன நாளைக்கெல்லாம் பிளேன் போகாது, அதுக்குள்ளே கூட்டம் வந்து ஏர்போர்ட்டை இது பண்ணிடுவாங்க சொல்லி நான் சோனியா காந்தியை போய் சொல்லி மேடம் இன்றைக்கே போங்க சொல்லி அனுப்பிவிட்டோம். உங்களோட பயணம் வந்து மூணாறில் ஒரு தேயிலை தோட்டத்தில் தொடங்குது ஒரு சிறு வயதில். அப்புறம் நீங்கள் சென்னைக்கு படிக்க வரீங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாங்கிறப்ப இராணுவத்தில் சேர்றது தான் உங்களுடைய விருப்பமாக இருக்குது. வந்து நீங்கள் வடகிழக்கு மாநிலம் போய் வந்து அங்கே இக்பாலில் பணியில் சேர்ந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றுறீங்க. வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் காவல்துறை பணிக்க வரீங்க. ஏன் இராணுவத்தில் போகணுன்னு விரும்புனீங்க? எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இராணுவத்தை சேர்ந்தவங்க. என் தாத்தா சுபேதார் மேஜராக இருந்தார், ஃபாதர் மேஜராக இருந்தார், செகண்ட் வேர்ல்டு வாரில் இருந்தார். மதருக்கு பிரதர் ஆர்மியில் இருந்தார், என் ஓன் பிரதர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தான், என் ஒய்ஃபுக்கு பிரதர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். அதனால் ஃபேமிலி ட்ரெடிஷன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ். அதனால் ஸ்கூல் படிக்கிற வழியே நம்ம ஆர்மியில் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ இன்டர்மீடியேட்டு முடிகிற வேலை செகண்ட் லாங்குவேஜ் மாத்திரம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நாளில் ஆர்மி இன்டர்வியூ பெங்களூரில் வந்தது. அப்போ நம்ம ஷூராக கிடச்சிடும்னு சொல்லி இந்த பரிசு எழுதாமல் நான் போயிட்டேன். அங்கே கிடைக்கல. அதே அப்போ 1 இயர் இங்கே வேஸ்ட் ஆக வேண்டாம்னு சொல்லி ஒய்எம்சிஏ காலேஜில் படித்தேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட். பிறகு பிஏ படித்தேன், எம்ஏ படித்தேன். எம்ஏ படிக்கிறவோட நம்ம ப்ரொஃபஸர் சத்யநாதையர் இருந்தார், அவர் என் ஸ்டாண்டர்டை பார்த்துட்டு நீ ஈஸியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் ஆகலாம். அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஐஏஎஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐபிஎஸ் ஆர்மி இல்லைன்னா ஐபிஎஸ்ங்க. அப்போ அவர் சரினார். என் கிளாஸ்மேட் ஒருத்தர் ஐஏஎஸ் எழுதினார், நான் ஐபிஎஸ் எழுதினேன். ரெண்டு பேரும் பரிச்சு முடிகிற நாள் சைனீஸ் வார் ஸ்டார்ட் ஆச்சு. நான் அப்போ என்சிசி அண்டர் ஆஃபீஸர், டெல்லி பரேட் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் போனால் ஷூராக கிடச்சிடும்னு சொல்லி நான் உடனே புறப்பட்டு போயிட்டேன். நேபாவுக்கு போனேன். ஆனால் அப்போ நேபா போகிறது ரொம்ப கஷ்டம், பிரம்மபுத்திரா ஆறு, அப்போ பிரிட்ஜ் கிடையாது, அப்போ அது போட்டில் தான் கிடக்கணும். அது டைம் ஆகி அங்கே மேலே போகிற வேலை, இமாச்சல பிரதேஷ் போகிற வேலை ஓர் முடிஞ்சு போச்சு. அதனால் எமர்ஜென்சி கமிஷனில் என்ன சேர்த்தாங்க. அதாவது எமர்ஜென்சி கமிஷன்னா 5 இயர்ஸுக்கு ஒரு கமிஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போ அதான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகலை. நான் அந்த டைம் நம்ம திரும்ப இவ்வளோ தூரம் வர வேண்டான்னு சொல்லி மணிப்பூர், நாகாலாண்ட், பர்மா அங்கெல்லாம் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்துட்டு மணிப்பூரில் ஒரு 2 மந்த்ஸு லெக்சரராக இருந்தேன். அப்போ இன்டர்வியூ வந்தது. நான் ஐபிஎஸ்ஸில் நான் நம்பர் 1 இந்தியாவில். இன்டர்வியூவுக்கு மெட்ராஸுக்கு கூப்பிட்ருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் நான் இப்போ இம்பாலில் இருக்கிறேன், மணிப்பூரில், அதனால் இன்டர்வியூ நீங்கள் கல்கட்டாவில் வைங்கன்னு சொன்னேன். அவங்க சரின்னாங்க. இன்டர்வியூ முடிஞ்சிட்டு திரும்ப இம்பால் போயிட்டேன். பிறகு 2 மாதத்துக்கு பிறகு ரிசல்ட் வந்தது. நான் நம்பர் 1 இதுலேயும் நம்பர் 1, அதனால் நேராக ஐபிஎஸ்ஸில் சேர்ந்து மசூரிக்கு போனேன். மசூரியில் ஐஏஎஸ் கம்பைன் ட்ரைனிங், மவுண்ட் ஆபுவில் 1 இயர் ஐபிஎஸ் ட்ரைனிங். அது முடிஞ்சு எனக்கு கேடர், அதாவது அலோகேஷன், அப்போ எல்லாம் கூடுதல் தமிழ்நாட்டிலேருந்து தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருப்பாங்க.
எங்கள் பேட்சில் 80 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதில் 18 பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்க. அதனால் திரும்ப கேட்டு வந்தது. அப்போ நான் மணிப்பூர்லேயே இருக்கிறேன்னு சொன்னேன். அங்கே தான் இருந்தேன். அப்போ இல்லை, இங்கே அது கேடர் கிடையாது, மணிப்பூர் வேறு கேடர் இருக்கணும். சரி, தமிழ்நாடுன்னு வந்தேன். அப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னா, மூணு வேகன்சி, ஒன்று இன்சைடர் தமிழ்நாடு சேர்ந்தவர், ரெண்டு பேர் அவுட்சைடர்ஸ். இன்சைடர் வந்து ராகவன், அவர் சிபிஐ டைரக்டராக இருந்தார், அம்பாசிடராக இருந்தார், அவர் தமிழ்நாடு சேர்ந்தவர். அரியன்ன்றவர் பாண்டிச்சேரி சேர்ந்தவர், பாண்டிச்சேரி, ஆனால் இங்கே படித்தவர். நான் கேரளா, மூணார் கேரளா. அப்போ நான் அவுட்சைடர் ஃப்ரம் கேரளா, அரியன் அவுட்சைடர் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஆனால் மூணு பேரும் தமிழ் ஆளுங்க. ட்ரைனிங் முடிஞ்சு, ட்ரைனிங்கில் நான் தான் பெஸ்ட் கேடட்டு. ஜவஹர்லால் நேரு தான் ப்ரைஸ் கொடுக்குறதா இருந்தது, அவர் இறந்து போனார். அப்போ ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் சுகாஜியா, அவர் அவர்கிட்டேருந்து நான் பெஸ்ட் கேடட்டு ப்ரைஸு எல்லாம் வாங்கினேன். அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்னா, அதே சுகாஜியா 13 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கவர்னராக வர்றார். அப்போவும் நான் தான் பெரியடு இருக்கிறேன். நான் இப்போ டிசி லான் ஆர்டர் பெரியடு இருக்கிறேன். அப்போ அவர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி, அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது நான் ராஜஸ்தான்காரன் இல்லை, தமிழ்நாடுக்காரன்னு சொன்னார். அவர் நினச்சது நான் ராஜஸ்தானின்னு சொன்னார். அதனால் நல்லா பேசிட்டு இருந்தார், நல்லா இருந்தார். பிறகு தமிழ்நாட்டில் நான் மூணு சிஎம் கிட்ட வேலை செய்திருக்கிறேன். கருணாநிதி கீழே 12 வருஷம், எம்ஜிஆர் கிட்ட 10 வருஷம், ஜெயலலிதா கிட்ட 5 வருஷம். என் மூணு பேருமே ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. எந்த இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது, அவங்க எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அண்ணாதுறை இருக்கிறவள 1 இயர் இருந்து, ஆனால் நான் அப்போ ஏஎஸ்பி தூத்துக்குடி. முதல்ல அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது, எலெக்ஷன் 67 எலெக்ஷனில் நான் அப்போ ஏஎஸ்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் ஊட்டிக்கு போனேன் எஸ்பியாக. அப்போ அண்ணாதுறை இருந்தார், ஆனால் நான் பார்த்தது இல்லை அவரை. அதனால் இப்போ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில், அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளோ கஷ்டமான வேலைன்னாலும் என்ன தான் போவேன். நான் எந்த வேலையில் இருந்தாலும், அது தேனி ராய்ட்டுனாலும் சரி, எந்த ஊரில் தராடு நடக்குனாலும் சரி, என்ன தான் போவேன். நானும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுப்பேன். அது முடிஞ்சு முக்கியமான வேலை நம்ம போலீஸில் கிசான் ட்ரபிள். கிசான் வந்து கம்யூனிஸ்ட்டு, தஞ்சாவூரில் ரொம்ப தராறு பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ கருணாநிதி என்ன தஞ்சாவூருக்கு எஸ்பியாக போட்டார். நாங்கள் 4 வருஷம் இருந்தேன். கிசான் ட்ரபிள்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணோம். இந்த கீழ்வன்மணி முடிஞ்ச பிறகு, அப்போ தான் இல்லை, கீழ்வன்மணியில் 42 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் என்னங்க போட்டாங்க. அது முடிஞ்சு நான் ஜப்பானுக்கு ஒரு ட்ரைனிங் போனேன், போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து நார்த் ஆர்காடுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு நக்சலைட் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அப்போ என்ன, நான் நார்த்தாருக்கா டிஐஜியாக போட்டாங்க. டிஐஜியாக போட்டு ஒரே 6 மாதத்தில் நாங்கள் நக்சலைட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 60-70 பேரை சுட்டு கொண்டோம். அது சுட்டு கொண்டது முக்கியம் இல்லை, அந்த வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட பையங்கள், அவங்க தான் நக்சலைட்டு ஆகிறது. அவங்களுக்கெல்லாம் நான் வேலை வாங்கி கொடுத்தேன். எம்ஜிஆர்கிட்ட சொல்லி எல்லோரையும் கான்ஸ்டபுளாக எடுத்தோம். கிரிமினல் கேஸ் இல்லாத ஒரு 100 பேர் எடுத்தோம். அவங்க இப்போ எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அது நக்சலைட் ஏமாறுறாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, சம்பளம் இல்லை. அதனால் அதெல்லாம் நம்ம அந்த ஆஸ்பெக்டு, அதாவது நக்சலைட் இருக்கிறவர்களும் நாங்கள் ரூத்லெஸ்ஸாக நாங்கள் சுட்டோம், 100 பேர் சுட்டோம். ஆனால் பாக்கி உள்ளவர்களுக்கு வாழ்வு கொடுத்தோம். அதுக்கு பிறகு நான் மெட்ராஸில் போட்டாங்க. என்ன மெட்ராஸ்லேயும் அந்த ஃபிஷர்மேன் தேராறு வந்தது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நாள் எம்ஜிஆர், நான் கமிஷனர், ஆண்டனி வந்து சீஃப் செக்ரட்டரி, எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நாளைக்கு மெரினா முழுதையும் க்ளீன் பண்ணோம். மெரினாவில் ஒரு போட்டு இருக்கக்கூடாது, ஒரு ஃபிஷிங் வேலை நடக்கக்கூடாது, அதே உலகத்திலேயே அழகான பீச்சை மாற்றணும். அப்போ நான் சொன்னோம், சார் அது 5000 வருஷத்துக்கு மேலே அங்கேயே இருக்கிறாங்க, எங்கே போவாங்க? இல்லை அது நீங்கள் வேறு இடம் கொடுங்க, கடற்கரை கொடுங்க. அன்றைக்கே எல்லோரையும் கிளியர் பண்ணிட்டோம். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு மாதம் சாப்பாட்டு கோழி இல்லை,
பிறகு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவோன்னா அவங்கள வந்து ஒரு நான் அட்டாக் பண்ணி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அட்டாக் பண்ணி போலீஸ் டிஜி ஆஃபீஸை அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றாள். நான் அப்போ கமிஷனர். தெரிஞ்ச உடனே நான் உடனே போனேன். அப்போ எல்லோரும் அவங்க நீங்கள் போக வேண்டாம், நான் அவங்க பார்ப்பேன். கமிஷனருக்கு 10 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போ அங்கே தான் போகணும், நான் தான் முதல்ல போனோம். போனால் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் அப்போ அந்த சென்ட்ரி சீஃப் ஆஃபீஸ் சென்ட்ரி ரைஃபிளை வாங்கி 3 ரவுண்டு சுட்டேன். 3 பேர் சொத்தாக அதோடு எல்லாம் கிளியர் ஆகி போச்சு. அதில் என்ன சங்கடம்னா, அது முடிச்சுட்டு நான் அங்கே ஆஃபீஸுக்கு வர்றேன். அப்போ லட்சுமி நாராயணன் டிஜி, அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, அவங்களுக்கு இடத்தெல்லாம் திரும்ப கொடுக்கணும், ஃபிஷர்மேனே கொடுக்கணும். அப்போ அனாவசியமாக 3 பேர் இறந்து போனாங்க. 4 பேர், ஒரு ஆளுக்கு மெரினா ஸ்டேஷனில் அட்டாக் பண்ணுறாலும் செத்து போனேன். ஏதோ அது ஒரு விட்டானா. நான் வந்து எல்லாருடையும் நல்லா தான் இருந்தேன், ஃபியூனரலுக்கெல்லாம் போனேன். அப்போ எம்ஜிஆரும் சொன்னார், நீங்கள் ஃபியூனரலுக்கெல்லாம் போக வேண்டாம். இல்லை சார், நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ ரைடிங் டெய்லி நான் பீச்சுக்கு போவேன். அப்புறம் எல்லாம் பழகிட்டோம். அது 2வது முடிஞ்சது. 3வது முக்கியமான இது நம்ம ஸ்ரீலங்கன் ப்ராப்ளம். ஸ்ரீலங்கன் வந்து உங்களுக்கு தெரியும், 2 லட்சத்துக்கு மேலே ரெஃப்யூஜிஸாக வந்தாங்க. அவங்களெல்லாம் கேம்பில் வச்சுருந்தோம், நல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு பிறகு மிலிட்டன்ஸ், அதாவது போராளிகள், அவங்க நிறைய குரூப்பாக வந்தாங்க. வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க. பிரபாகரன் குரூப்பில் மற்ற குரூப்புகளை கொள்வது, மற்ற குரூப் இவனை கொள்வது, இப்படி மாறி மாறி இருந்தது. ஆனால் பிறகு வந்து மோகன் தாஸ் தான் அப்போ டிஜி இன்டெலிஜென்ஸ். அவர் மோகன் தாஸ் வந்து அப்போ எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தார். அவர் சொல்லி நான் கன்சல்ட் பண்ணோம், நம்ம இந்த ஸ்ரீலங்கன் மிலிட்டன்ஸ் எல்லாம் ஒரே நாளில் ஒரே டைமில் டிஸ்ஆர்ம் பண்ணோம், அதாவது வெப்பன்ஸ் இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் வெப்பன்ஸ். நம்ம போலீஸில் இருக்கிறதெல்லாம் 100 வருஷத்துக்கு முந்தைய உள்ள வெப்பன்ஸ். அப்போ ஒரு சண்டை வந்ததுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆனால் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி எல்லோரையும் ஒரே நைட்டில் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். நான் தான் அடையாறில் போய் பிரபாகரனையும் 8 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். சிஐடியில் கொண்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவளெல்லாம் விட்டுருங்க, அதாவது பிரபாகரன் குரூப்பு மாத்திரம் விடுங்க, மற்ற வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அப்போ பிரபாகர் குரூப்புக்கு மாத்திரம் அவனுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டோம். அதுக்கப்பிறகு ராஜீவ்காந்தியும் கர்நாடகா சிஎம்மும் இது ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டர் எல்லோரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க பெங்களூரில். அதுக்கு பிரபாகரம் போக மாட்டேன்ட்டான். அப்போ நான் தான் போய் சொல்லி, நீ வந்து இந்தியாவில் இருக்கிற, எங்கள் தேசத்தில் இருக்கிற, எங்கள் பிரைம் மினிஸ்டர் உன்னை கூப்பிட்றாரு, நீ கட்டாயம் போய் ஆகணும் சொல்லி நானே அவனை கூப்பிட்டு போய் ஃப்ளைட்டில் அனுப்பினோம். அங்கே மீட்டிங்கில் போயிட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போயிட்டான். அதோடு முடிஞ்சது. பிறகு இந்த ஐபிக்கு போயெல்லாம் நமக்கு கிடையாது, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபாலோ அப் தான் ராஜீவ்காந்தியாக இருந்தது. ராஜீவ்காந்தி வந்து அவர் நடைமுறையெல்லாம் அவங்க கண்டு வச்சுருக்கிறாங்க. இந்த ஒத்தக்கன் சிவராஜன் ஒருத்தன், லீடர்ஸ் எல்லாம் இவரை எப்படி அட்டாக் பண்ணுறது. அப்போ அவங்க பார்க்குறாங்க. அன்றைக்கி நான் தான் அவரை கை கொடுத்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி வர்றேன். வந்து வெளியே நம்ம க்ரௌடு ரோடு முழுதும் இருக்கிற சைட்டில் இவர் உள்ளுக்கு போயிடுவார். அந்த பேரிகேடை எடுத்துகிட்டு உள்ளுக்கு போய் கை கொடுப்பார். நான் பேர் அவர் கையை பிடிச்சி எழுத்து வெளியே கொண்டுருவேன். அதெல்லாம் படித்து வச்சுருந்தாங்க அவங்க. அப்படி போயிட்டு நாங்கள் பூனமல்லி வரைக்கும் போனோம். அதுக்கு பிறகு ராகவன் வந்து இன்சார்ஜாக இருந்தார் ஸ்ரீ பிரம்புதூர். நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீடு போய் சேர்றதுக்கு முந்தையே இன்ஃபர்மேஷன் வருது, பாம் அட்டாக்கில் ராஜீவ்காந்தி இறந்து போனார். அப்புறம் நான் திரும்ப போனேன். அப்புறம் பாடியை எடுத்துகிட்டு வந்தோம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுது. சோனியா காந்தி வந்தாங்க. அவங்கள சீஃப் செக்ரட்டரி வந்து, நீங்கள் இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிருங்க, நாளைக்கு பிளைன் போகுது. இப்போ நான் சொன்னேன், நாளைக்கெல்லாம் பிளைன் போகாது, அதுக்குள்ளே கூட்டம் வந்து ஏர்போர்ட்டை இது பண்ணிடுவாங்க சொல்லி நான் சோனியா காந்தியை போய் சொல்லி, மேடம் இன்றைக்கே போங்க சொல்லி அனுப்பிவிட்டோம். அதோடு இந்த வேலை முடிஞ்சுது. ஆனால் ராஜீவ்காந்தி இறந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா ஸ்ரீலங்கன்ஸ் வந்து
யார் யார் துப்பாக்கி வச்சுருக்குறானுங்க, யார் யார் எதிரியாக இருக்கிறாங்க எல்லாம் தெரியும். இருந்தாலும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை சரியாக கவனிக்கலை, அதனால தான் அவர் இறந்தது. அது ஒரு என் சர்வீஸில் அது ஒரு பெரிய மிஸ்டேக். அடுத்த பெரிய மிஸ்டேக் என்னென்னா, மகாமகம் நடக்குது கும்பகோணத்தில். மகாமகத்தில் நான் மூணு மகாமகம் பார்த்துருக்குறேன். எஸ்பி தஞ்சாவூராக இருக்கிற மகாமகம் பார்த்தேன், டிஐஜி திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கூட பார்த்தேன், பிறகு லா அண்ட் ஆர்டர் இந்தியா இருக்கூட. கடைசி இதில் என்னாச்சு, ஜெயலலிதாவும் சசிகலாவும் மகாமகத்தில் வந்து குளிக்கணும். அவங்க சொன்னதில்லை, எல்லோருமே மாளிகை தான், சீஃப் செக்ரட்டரி மேடாங்க எல்லோரும், மேடம் உங்கள் இது உங்கள் நட்சத்திரம் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அவங்களும் வந்து குளித்தாங்க, போயிட்டாங்க. அது போகிற வரைக்கும் ஏன்னா ரெண்டு காலையில் ரெண்டு மணிக்கே வெயிட் பண்ணுறாங்க, இது 8-10 மணி ஆகுது. அதுக்குள்ளே இந்த வெளியே இருந்தவங்கெல்லாம் உள்ளுக்கு வந்துட்டாங்க, அதில் ஒரு 40 பேர் செத்து போனேன். அது நம்ம போலீஸ் மிஸ்டேக், மிஸ்டேக்குன்னா ஃபெயிலியர். அப்போ நான் உடனே ஃபோனில் சொன்னேன், ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டர் ரிப்பேருக்கு போகிறாங்க. அப்போ நான் ஸ்ரீபால்கிட்ட சொன்னேன், சார் இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் ஸ்ரீபால் ரொம்ப புத்தியோட சிஎம்கிட்ட சொல்லலை. சொன்னோன்னா திரும்ப வருவாங்க, இன்னும் 1,100 பேர் செத்துட்டு ஆவாங்க. அவங்க நேராக மெட்ராஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு சொன்னார், இப்படி இறந்து போயிடுச்சு. அவங்களும் சங்கடப்பட்டாங்க. அது நம்ம சர்வீஸில் ஒரு ஃபெயிலியர். இப்போ வீட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு வீட்டு சைட்டெல்லாம் கொடுத்தாங்க வீரப்பன் ஆப்ரேஷனில். அது சரியான இடம் இல்லை, சுடுகாடு. நான் பார்க்கல, 5 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறேன், சுடுகாடு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது.